பொதுவா உடல் நோய் பிரச்சனைக்கு மருந்து சாப்பிட தண்ணீர் எடுத்துக்குவோம் அந்த தண்ணீரையே இப்படி மருந்தா எடுத்துக்கிட்டா உடல் நோயே வராம தப்பிக்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா அன்றாடம் குடிக்கும் தண்ணீர்ல சில மூலிகைகளை போட்டு குடிச்சா எந்த நோயும் நம்ம அண்டாதுன்னு ஆயுர்வேதம் சொல்லுது எந்தெந்த மூலிகைகள் கலந்த நீர் என்னென்ன நோய்களை குணப்படுத்தும்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இயற்கை மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க நோட்டிபிகேஷன்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க சீரக நீர் ஒரு லிட்டர் தண்ணீரில் ஒரு கிராம் சீரகத்தை சேர்த்து ஊற வைத்து நீரை பருகினால் நெஞ்செரிச்சல் வயிற்று வலி அஜீரணம் பித்தம் ஏப்பம் போன்றவை தீரும் அகத்தை சீர்படுத்துவதால இதற்கு சீரகம் என்று பெயர் வந்தது அதாவது நம் வயிற்றில் உள்ள வாயுக்களை களைவதில் முக்கிய பங்கு சீரகத்துக்கு உண்டு இதன் கார்ப்பு இனிப்புத்தன்மை உடம்பை குளிர்வித்து உடல் செரிமானத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குது பித்தத்தை சமநிலைப்படுத்துது மூட்டு வலிகளை குணமடைய செய்யுது கருஞ்சீரக நீர் கருஞ்சீரகத்தில் உள்ள ஒரு வேதிப்பொருள் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுது அது மட்டும் இல்லாமல் நரம்பு செல்களையும் தூண்டுது கருஞ்சீரகம் போட்டு கொதிக்க வைத்த நீரை இரவு தூங்க செல்லும் முன் பருகுவது நல்லது வெந்தய நீர் வெந்தயம் குடலில் அதிகப்படியாக உறிஞ்சப்படும் குளுக்கோஸ் அளவை குறைப்பதால் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த நீராக சொல்லப்படுது மேலும் இது உடலில் உள்ள நச்சு பொருட்களை நீக்கி நின நீரை சுத்தப்படுத்துது அரை ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு டம்ளர் நீர்ல ஊற வைத்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் ஒருவேளை தினமும் அருந்தி வந்தால் ஆசன வாயில் ஏற்படும் எரிச்சல் மற்றும் கடுப்பு போன்றவை தீரும் மேலும் நம் உடலில் உள்ள இரும்புச்சத்தின் அளவையும் ஹீமோகுளோபின் அளவையும் உயர்த்துவதோடு இரத்தத்தை சுத்தகரிக்கவும் செய்யுது பட்டை நீர் மன அழுத்தம் காரணமாக உண்டாகும் நோய்களை தடுப்பதில் இது பெரும் பங்கு வகிக்குது ரத்த கொதிப்பு இதய படப்படப்பு தூக்கமின்மை நீரிழிவு பிரச்சனை போன்றவற்றை விரட்டுது மேலும் உடலுக்கு மிகுந்த குளிர்ச்சியையும் தருது இதனால குடல் சம்பந்தப்பட்ட பல நோய்களுக்கும் இது சிறந்த மருந்தாக இருக்கு இந்த மருதம் நேரடியாக நீரில் ஊற வைத்து தினமும் குடித்து வரலாம் துளசி நீர் துளசி இலையில இருநூறுக்கும் மேற்பட்ட வேதிப்பொருட்கள் உள்ளன இது பாக்டீரியாக்களை கொள்ளும் ஆற்றல் உடையது எனவே மூச்சுப்பாதையில் ஏற்படும் பெரும்பாலான நோய் தொற்றுகளை எதிர்க்கும் சக்தி படைத்ததாக இது இருக்கு ஐந்தாறு துளசி இலைகளை நீரில் ஊற வைத்து பிறகு அந்த நீரை பருகி வர குளிர்காலத்தில் ஏற்படும் சளி இருமல் தும்மல் போன்ற கப நோய்கள் தீரும் நன்னாரி நீர் நன்னாரியில ஒன்பது வகையான குளுக்கோஸ் உள்ளன மேலும் இது ஒரு நீர் பெருக்கி நன்னாரி வேரை இரவு முழுவதும் ஊற வைத்து அந்த நீரை பருகி வர சிறுநீர் சம்பந்தமான நோய்கள் நீர் எரிச்சல் நீர் கடுப்பு தீரும் உடலில் ஏற்படும் துர்நாற்றம் விலகும் ஆண்மையை பெருக்கும் நெல்லிக்காய் நீர் நெல்லிக்காய் உடலில் புரத சத்தின் அளவை அதிகரிப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது மேலும் கொழுப்பினை குறைத்து உடல் பருமனை தடுக்குது எனவே உடல் எடை குறைக்கும் எண்ணம் இருந்தால் தினமும் நெல்லிக்காயை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நீரில் ஊற வைத்து பருகுவது நல்லது இதனால் எலும்புகள் ஆரோக்கியமாகும் உடலில் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும் மேலும் இது போன்ற மருத்துவ தகவல்களுக்கு இயற்கை மருத்துவம் சேனலோடு இணைஞ்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க